இப்பொழுதோ தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கையின் முதுபெரும் அரசியல்வாதிகளில் ஒருவருமான ரா சம்பந்தன் அவர்கள் இணைப்பில் இருக்கின்றார். வணக்கம் சம்பந்தன் அவர்களே. வணக்கம். இப்பொழுது அதாவது மே 18, 19 பின்னான அரசியல் சூழ்நிலை இலங்கையிலே பாரியளவு மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கின்றது. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் நிலையில் காணப்பட்ட நிலையிலிருந்து இப்பொழுது இன்னும் சற்று வேறுபட்ட நிலைமைகள் தெற்கின் அரசியலிலும் எமது வடகிழக்கு அரசியலிலும் காணப்படுகின்றது. குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளே எழுந்திருக்கின்ற சர்ச்சைகள் இன்று பரவலாக புலம்பெயர் நாடுகளிலும் இலங்கையில் உள்நாட்டிலும் பேசப்படுகின்ற ஒரு முக்கிய விடயமாக ராஜதந்திர மட்டங்களிலும் முக்கிய விடயமாக கருதப்படுகின்றது. அந்த வகையிலே தற்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே எழுந்துள்ள சிக்கல்கள் சூழ்நிலைகள், தமிழ் காங்கிரஸ் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான காங்கிரஸ் தமிழ் கூட்டமைப்பிலிருந்து விலகி இருப்பது தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவித்தல்கள் என்பன குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் என்ற வகையில் உங்களுடைய கருத்து என்னவாக அமைகின்றது? நான் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற குழு தலைவராக நான் கலவர் விழுந்தது உண்மை. தற்போது நாங்கள் தேர்தலில் இலங்கை தமிழர் கட்சியின் பேரில் தான் போட்டியிட இருக்கின்றோம். காரணம் என்னவென்றால், தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு அரசியல் கட்சியாக பல்வேறு காரணங்களின் நிமித்தம் பதிவு செய்யப்படவில்லை. அதை ஏற்படுத்துவதற்கு பல முயற்சிகள் எடுக்கப்பட்ட போதிலும் அது கைகூடவில்லை. சர்ச்சைகள் நீங்கள் சொல்கின்ற பொழுது அந்த எண்ணத்தை நீங்கள் எதிர்நோக்கி கூறுகின்றனர் என்பது எனக்கு தெளிவாகில்லை. ஆனால் எம்மை பொறுத்தவரையில் நாங்கள் அரசியல் ரீதியாக எம்மையில் எவ்விதமான மாற்றமும் ஏற்படவில்லை. நாம் அரசியல் ரீதியாக தமிழ் பேசும் மக்களை பொறுத்தவரையில் அவருடைய அரசியல் அபிலாஷைகளை மதித்து அவருடைய அடிப்படை கொள்கைகளை ஏற்று அந்த வகையில்தான் நாங்கள் செயல்பட்டுக் கொண்டு வருகின்றோம். அதில் விதமான மாற்றமும் இல்லை. நாட்டை பிரிக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் கேட்க முடியாது, நாங்கள் கேட்கவும் இல்லை. ஆனால் நாம் சரித்திர ரீதியாக வாழ்ந்து வந்த பிரதேசங்களில் அவர் சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் நமக்கு போதிய சுயாட்சி வழங்கப்படும் ஒரு அரசியல் தீர்வு ஏற்பட வேண்டும். இந்த நாட்டில் வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்கள் சம அந்தஸ்துடன் வாழ வேண்டும் என்ற நிலைப்பாட்டை நாங்கள் மிகவும் உறுதியாக வலியுறுத்தி வருகின்றோம். அது மாத்திரமல்ல, விசேஷமாக இன்றைக்கு தமிழ் மக்களுக்கும் தமிழ் பேசும் முஸ்லிம் மக்களுக்கும் இடையில் ஒரு பாரிய புரிந்துணர்வு ஒற்றுமை இந்த விடயம் சம்பந்தமாக ஏற்பட்டிருக்கின்றது. அது ஏற்பட்ட காரணத்தின் நிமித்தம் சென்ற ஜனாதிபதி தேர்தலில் வடகிழக்கில் உள்ள ஒவ்வொரு தமிழ் பேசும் பெரும்பான்மை மாவட்டத்திலும் நாம் வெற்றி அடையக்கூடியதாகவும் தற்போதைய ஜனாதிபதியை நிராகரிக்கக்கூடியதாகவும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் விசேஷமாக மேற்கு பகுதியில் தெற்கு பகுதியில் அளிக்கப்பட்ட முடிவுக்கு மாறாக முழுமையாக மாறாக வடகிழக்கில் வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்கள் சகல மாவட்டங்களிலும் தீர்ப்படுத்திருக்கின்றார்கள். அது தமிழ் பேசும் மக்களுடைய ஒற்றுமையை எடுத்து
நாட்டில் வாழ்கின்ற சகலருக்கும் அரசுக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் விசேடமாக இந்தியாவுக்கும் தெளிவாக எடுத்து காட்டியிருக்கின்றது. அதுமே பொறுத்தவரையில் ஒரு மிகவும் முன்னேற்றகரமான விடயம் என்று நாங்கள் கருதுகின்றோம். ஒரு விதமாக சர்ச்சை என்று கருதுவதாயிருந்தால், தற்போது ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்த பிறகு பாராளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்றது. அதற்குரிய நியமனங்கள் சம்பந்தமாக நாங்கள் தற்போது முடிவரை செய்து கொண்டு வருகின்றோம். தமிழர் விடுதலை இயக்கத்தை பொறுத்தவரையிலும் ஈழ புரட்சியர் விடுதலை முன்னணியை பொறுத்தவரையிலும் அவர்கள் எங்களுடன் சேர்ந்து செயல்பட்டு வருகின்றார்கள். தமிழ் காங்கிரஸை பொறுத்தவரையில் அவர்கள் சில கர்மங்களை விடயங்களை எழுப்பியிருந்தார்கள். இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் பேசி நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடிவுகளுக்கு வந்திருந்தோம். அந்த பேச்சுவார்த்தைகளில் மூன்றாம் தரப்பினர்கள் கருதக்கூடிய சில பெரியார்களும் பங்கு பற்றினார்கள். இந்த உண்மையை அவர்களுக்கு நன்றாக தெரியும். அவர்கள் மூலமாக இந்த உண்மை வெளிவரும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அபிதமான ஒரு சமரசம் ஏற்பட்ட பிறகு நாம் கூடி நியமனங்கள் சம்பந்தமாக பேசக்கூடிய சந்தர்ப்பத்தில் தமிழ் காங்கிரஸ் உத்தியபூர்வமாக பங்கு பற்றிக் கொள்ளவில்லை. அவருடைய தலைவரோ செயலாளரோ அந்த பேச்சுவார்த்தையில் பங்கு பற்றவில்லை. பங்கு வச்சு சில கருத்துக்களை கூறிவிட்டு அந்த பின்னர் நடைபெற்றிருந்த பேச்சுவார்த்தையை அவர்கள் பங்கு பற்றிக் கொள்ளவில்லை. அது உண்மை. அதை பற்றி நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த விடயம் சம்பந்தமாகவும் மூன்றாம் தரப்பினர் சில பெரியார்கள் சில முயற்சிகள் எடுத்தார்கள். அதை பற்றி அவர்கள் மக்களுக்கு ஒரு காலத்தில் தேவையா இருந்தால் உண்மையை வெளிப்படுத்துவார்கள் நாங்கள் நம்புகின்றோம். அந்த அடிப்படையில் தற்போது நியமனங்கள் முடிவு செய்யப்படுகின்றன. பல்வேறு தேர்தல் மாவட்டங்களுக்கு எங்களுடைய மக்களுடைய கருத்தியலின் அடிப்படையில் தான் அந்த முடிவுகள் செய்யப்படுகின்றன. மக்களுடைய கருத்துக்களை மீறி மக்களுடைய விருப்பங்களை மீறி எவ்விதமான முடிவும் எடுக்கப்படவில்லை. விசேடமாக சமீப காலத்தில் நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு சென்ற சமயத்தில் அங்கே நடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போதும் ஜனாதிபதி தேர்தலின் போதும் யாழ்ப்பாணத்தில் வாழ்கின்ற மக்களின் பல பகுதிகளை மாணவர்கள் புத்திஜீவிகள் மதத்தலைவர்கள் மருத்துவ சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் பொதுமக்கள் பலரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைத்தது. அவருடைய கருத்துகளின் அடிப்படையில் தான் அந்த நியமனங்கள் முடிவெடுக்கப்படுகின்றன. அதே விதமாக ஏனைய மாவட்டங்களில் அபிமாத்த நாங்கள் செயல்படுகின்றோம். அதனால் எங்களுடைய முடிவுகள் முழுமையாக தமிழ் மக்களுடைய நலனை பாதுகாப்பதற்காக தமிழ் மக்களுடைய நிலைப்பாட்டை முன்னெடுப்பதற்காக எடுக்கப்படுகின்ற முடிவுகளாய்த்தான் அமைகின்றன. ஆம், அதாவது அதாவது தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் மீது ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி பரவலாக பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. தமிழீழ விடுதலை புலிகள் சார்பாக அல்லது அவர்களால் பிரேரிக்கப்பட்ட பெயர்களை இம்முறை இந்த எதிர்வரும் தேர்தலுக்கான பட்டியல் தயாரிப்பிலே விடப்பட்டிருக்கிறார்கள் அல்லது திட்டமிட்டு அவர்களை ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு ஒரு செய்திகள் பல ஊடகங்களிலே பரவலாக வெளியிடப்பட்டு வருகின்றன. அது தொடர்பாக ஏதாவது கூற விரும்புகிறீர்களா? அந்த குற்றச்சாட்டை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அந்த அடிப்படையில் எவரும் விடுபடவில்லை.